போன எபிசோடில் ராபர்ட் உயிரோடு இருக்கான்ட்டு பென்னுக்கும் மிக்கிலாவுக்கும் தெரியுது. இப்போ பென் டீஜன் ஒரு பையனை பார்க்க போகிறான். அப்போவன் அவனுக்கும் காலிங் வர விஷயத்த பென் கிட்ட சொல்கிறான். கிரேஸ்க்கு டெஸ்ட் எடுக்கலான்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான். அப்போ கிரேஸ்க்கும் காலிங் வருது. மெக்கேலாவுக்கு மெக்கா மீண்டும் புதுசாக ஒரு பார்ட்னர் மாற்றிட்டாங்க. ஜீக் கோட்டில் அவன் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கிறான். அதனால மெக்கேலாவால் அவனை வெளியே எடுக்க முடியல. சான் பி டிஎன்ஏ சீக்வன்சர் அப்படின்ற ஒரு பொருளை ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டிஜே அவன் காலிங் வச்சு ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் எப்படி செத்தான் விசாரிக்கும் போது டிஜேயோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பொண்ணு வீட்டில் இருந்ததால் டிஜே தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி டிஜேவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ மெக்கேலாவுக்கு ஒரு காலிங் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் மெக்கேலாவுக்கு காலிங் வருது. இப்போ பென் மெக்கேலாவை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். அப்போ அவளோட உடம்புல ஷேக் ஆகுது. இதே சமயத்தில் கேலுக்கு உடம்பு ஷேக் ஆகுது. அவன் பெட்டில் போய் படுத்துக்கிறான். இப்போ ஜீக்குக்கு உடம்பு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவன் பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, அப்போ அவன் எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறான். ஜீக்கோட உடம்பு ஷேக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்து போலீஸ்காரங்க அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ பென் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மெக்கேலா பென்னை பார்க்க வரா. டிஜேவை ஜேட் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கான், அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேன் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை, டிஜே எவ்வளோ நேரம் இருக்கானோ நான் அவ்வளோ நேரம் அவன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் மெக்கேலா கிட்டே, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, காலிங் வரும்போது ஒருத்தங்க உடம்பு ஷேக் ஆகி நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வே இது நான் ஃப்ளைட்டில் இருக்கும்போது வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் பேசஞ்சர்ஸை காப்பாற்றுங்கன்னு கேள் சொன்னானே அப்போ வந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறான். அப்போ பென் கரெக்ட், டிஜேவை அரெஸ்ட் பண்ணும்போது தான் உனக்கு இந்த காலிங் வந்திருக்கு. அப்போ நான் பேசஞ்சர்ஸை சேவ் பண்ணணும், அதாவது டிஜேவை சேவ் பண்ணணும், இதுவே தெரியுது டிஜே இன்னசென்ட்னு அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலா, எனக்கு அப்படி தோணலை, டிஜே அந்த பொண்ணை மீட் பண்ணலன்னு சொன்னால் அந்த பொண்ணோட ரூம் ஃபுல்லாக டிஜேயோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலா, அந்த பொண்ணு பேர் ஃப்ரானி, அவ ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறா. இருக்கட்டும், இருந்தாலும் டிஜே இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு பென் சொல்கிறான். ஆனால் எவிடன்ஸ் அப்படி சொல்லலை அப்படின்னு மெக்கேலா சொல்லும்போது, நீ புது எவிடன்ஸை கண்டுபிடி அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போவே உனக்கு ஒன்று டிஜேயோட க்ளோஸ் இல்லையே, அப்புறம் எதுக்கு அவனுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு கூட தான் ஜி க்ளோஸ் இல்லை, அவன் உனக்கு கன்னில் ஷூட் பண்ணிட்டு போயிட்டான், ஆனால் நீ அவனை காப்பாற்ற நினைக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ மெக்கேலா, அவனை எதுக்கு இழுக்கிற, உனக்கு தெரியும் ஜீக் இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், அதே மாதிரி தான் டிஜேவும் அப்படின்னு பென் சொல்கிறான். அப்போவே நீ டிஜேவை பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ அவனை அவ்வளோ நம்பக்கூடாது, அது உன் நல்ல குணமாக இருக்கலாம், ஆனால் அதான் உன் வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே டிஜே ஒரு பேசஞ்சர், நீ சொன்னது கரெக்டு தான், அவனை நான் நம்புகிறேன், என்னால் இப்போதைக்கு பேசஞ்சர்ஸை மட்டும் தான் நம்ப முடியும், உன்னால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் தான் கொலகாரன்னு தெரிஞ்சா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேள் ஆலிவை பார்க்க வரான். அப்போ கேள் ஆலிவ் கிட்டே, என்னை உன்னால் ஆன்டி மெக்கேலா கிட்ட கூட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ், என்னாச்சு, எதனால் அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்ன விஷயம், இது உன் அக்காக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, அம்மா அப்பா யாராவது கால் பண்ணாங்கன்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஆலிவ், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு கேட்குறா. அப்போ வேன் இது காலிங் பற்றினது, இது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆலிவ் அவள் புக்கில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ கேள் சாருன்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஆலிவ ரூமில் போய் உக்காந்துக்கிட்டு அழுகுறா. அப்போ அந்த புக்கில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுறா. அப்போ அந்த புக்கில் இருந்து அந்த சர்ச் ஆஃப் த பிலீவர்ஸ் நோட்டீஸ் கீழே விழுது. இப்போ அந்த நோட்டீஸ் எடுத்து ஆலிவ் பார்க்குறா. இப்போ சான்வியை பார்க்குறதுக்காக டேவிஸ் அங்கே வரான். அப்போ என் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போவே நான் இப்போ தான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நான் வேணா உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன், மற்ற டிஎன்ஏ சீக்வன்ஸரை விட என்னோட செட்டப் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது சான்விக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. அதில் கிரேஸ் வயிற்றில் இருக்கிறது பென்னோட குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ சான்வி உடனே நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டேவிஸை வெளியே அமிச்சிட்டு அவள் கதவு சாத்திட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ செத்து போன பொண்ணு ஃப்ரானியோட ரூமுக்கு மெக்கேலாவும் மிக்காமையும் போகிறாங்க. அப்போ ஃப்ரானியோட ஃப்ரெண்டு, நானும் ஃப்ரானியோ மூணு வருஷமாக ஒன்றா தான் இருக்கும், ஆனால் இந்த பையனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலாவுக்கிட்ட கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரானி எங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்குறா. அவள் ஒரு விஷுவல் ஆர்ட்ஸ் மேஜர், அவள் ஒரு சோலோ ஷோ பண்ணான்ருந்தா, அது இந்த வாரம் தான் நடக்கிறதா இருந்தது, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலா அங்கே இருக்க பொருள்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ மெக்கேலா மிக்காமி கிட்டே, இது லேட்டினா அப்படின்னு கேட்குறா. அப்போவே ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலா, இதுவே ஒரு கோயின்சிடென்ஸ், டிஜே ஃப்ரானி இவங்க ரெண்டு பேருக்கும் லேட்டின் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஃப்ரானியோட ஃப்ரெண்டு, இல்லை அது ஃப்ரானியோட பொருள் கிடையாது, அவளுக்கு லேட்டின் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்புறையே ஃப்ரானி வேறு யாரோட பொருளையோ அவள் ரூமில் வச்சிருக்கா அப்படின்னு மிக்காமி கேட்குறா. அவள் நிறைய பேர் பொருள் எடுத்துகிட்டு வருவா, அதை வச்சு ஏதாவது ஆர்ட் பண்ண முடியுமான்னு பாப்பா, இதெல்லாம் தூக்கி போடுற பொருளாக இருந்திருக்கும், அதனால தான் அவள் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலாவுக்கு இதெல்லாம் டிஜேயோட பொருள்னு புரியுது. டிஜே உண்மையாக தான் சொல்லியிருக்கான், அவன் இந்த ரூமுக்கு வந்ததே இல்லை, ஆனால் இந்த ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லா பொருளுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலாவுக்கு ஒரு காலிங் வருது, யாரோ ஒரு பணத்தை புதைக்கிற மாதிரியும் அவனோட கால் ஷூ லைட்டாக பிஞ்சிருக்க மாதிரியும் தெரியுது. இப்போ மீக்காமி மெக்கேல் கிட்டே ஓகேவா அப்படின்னு கேட்குறா.
ஆ ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கலாவோட கையிலேருந்து ஒரு கார்டு கீழே விழுது. அதை எடுத்து பார்த்தா ஃப்ரானியோட கீ கார்டு அது. அப்போ ஃப்ரெண்டு ஒருவேளை இவ கார்டு இங்கே மறந்து வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போ மீகாமி ஃப்ரானி செத்த அதே இடத்துல அவரோட பேக்கெட்டில் இந்த கீ கார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஒருவேளை அவள் சாவியை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கேம்பஸ் செக்யூரிட்டி ரெக்கார்டில் சாவியை மாற்றுறதுக்கான எந்த ரிப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு மெக்கலா சொல்கிறா. அப்போ மீகாமி ஒருவேளை அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கலா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் புதுசாக கார்டு வாங்கணும்னா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ சான்வி மேஜரோட பேசிகிட்டு இருக்கா. அப்போ சான்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போ மேஜர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு கேட்குறா. ஆமாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறா. பர்சனலாக ப்ரொஃபஷனலாக அப்படின்னு அவள் கேட்க, ப்ரொஃபஷனல் தான். இன்றைக்கி என் லேப் அசிஸ்டன்ட் டேவிஸ் கூட என்னோட இடத்துக்கு வந்து சீக்வன்சரை பார்த்தா அப்படின்னு சொல்கிறா. அப்போ மேஜர் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, டிஎன்ஏ சீக்வன்சர் அப்படின்னு சொல்கிறா. நான் இன்றைக்கி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சேன். காலிங் டிஎன்ஏ வழியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் டிஎன்ஏ சீக்வன்சரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சான்வி, சாரி நான் உங்களுக்கு போர் அடிக்கிறேன் போல அப்படின்னு கேட்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எதை வேணால் பேசலாம், நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சான்வி இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேஜர் அவன் நோட்டில் டிஎன்ஏ சீக்வன்சர் அப்படின்னு எழுதிக்கிறா. இப்போ ஆலிவ் படிக்கட்டிலேருந்து இறங்கிவரா. அப்போ கிரேஸ் அங்கே உட்காந்துட்டுருக்கா. அப்போ ஆலிவ் கிரேஸ் கிட்ட, இனிமேல் அந்த புக்கை பற்றிலாம் படிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ கிரேஸ் ஆலிவ் உட்கார சொல்கிறா. அப்போ கிரேஸ் ஆலிவ் கிட்ட, நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் காலிங் வராத அப்பயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ உனக்கு மட்டும் காலிங் வரலன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். நமக்கு நடுவில் எதுவுமே வராது. காலிங் எந்த விஷயமும் வராது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் கிரேஸ் கிட்ட, என்னை பார்த்தா கெட்டவ மாதிரி தெரியுதா? உங்கள் எல்லாருக்கும் காலிங் வருது, ஆனால் எனக்கு மட்டும் வரல அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு கிரேஸ் சொல்கிறா. அப்போவே இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது. கேலுக்கும் அப்பாவுக்கும் எப்படி டெத் ரேட் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தைக்கும் வந்திருக்கும். 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எல்லாருமே செத்ததுக்கப்புறம் நான் தனியாகிடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு அப்படி நடக்கும்னு தோணலை அப்படின்னு கிரேஸ் சொல்கிறா. அப்போ ஆலிவ், என்னோட காலேஜில் கிராஜுவேஷன் டே நடந்துட்டுருக்கு, ஆனால் நான் அது கூட போகாமல் தனியாக உட்காந்து இந்த புக்கெலாம் படிச்சுட்ருக்கேன். ஏன், ஏன்னா நான் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிரேஸ், எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவ் அங்கே வந்து போகிறா. இப்போ மெக்கிலாவும் மிக்காமியும் கேம்பஸ் செக்யூரிட்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்க கிட்டே நான் ஃப்ரானியை பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறா. ஆ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் புதுசாக ஒரு கீ கார்டு வாங்கியிருக்கா, அது எப்போ வாங்கியிருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது லாக்ல இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கிலா, அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இங்கே யார் இருந்தது அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் வில்கின்ஸ் தான், நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போ அவன் வந்ததுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி அவங்ககிட்ட, அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு செத்து போச்சுல, அவன் உங்ககிட்ட வந்து கீ ரீப்ளேஸ் பண்ணாலா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ மிக்கிலா அவனோட ஷூவை பார்க்குறா. அப்போ மிக்காமி, அது வேணால் லாகில் இல்லாமல் இருக்கலாம், அந்த கீ கார்டை பிரிண்ட் எடுத்த மிஷின்லேருந்து அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வேன் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணுங்க வந்து கார்டு மாற்றணும்னு சொன்னான். அப்போ அவள் கார்டு வாங்கிட்டு அவள் அவசர அவசரமாக இங்கேருந்து போயிட்டா. சாரி, நான் லாகில் என்ட்ரு பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்காக அவங்க அவசர அவசரமாக ஓடினாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியல, அவள் பெருசாக எதுவும் என்கிட்ட பேசலை, அவள் கார்டு வாங்கிட்டு உடனே வெஸ்டிகேட்டை பார்த்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிக்கிலா, லாட்டின் பேசுகிறவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே போகாமல் அவையே வெஸ்டிகேட் பக்கம் போனா கேட்குறா. அப்போவே அந்த பொண்ணு அந்த ஆர்கனைசேஷனா? எனக்கு அந்த பொண்ணு அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கான்றதே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிக்கிலா, அந்த பொண்ணு அவசரத்தில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, அவள் எந்த பக்கம் போயிருக்கான்னு பார்த்துருக்க, ஆனால் அவள் ஷர்ட்டில் பெருசாக எழுதியிருந்த அந்த ஆர்கனைசேஷன் நேம் மட்டும் உனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறா. அப்போவே உண்மையாகவே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். சரி, இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ மிக்கிலா, இன்னும் ஒரே ஒரு குவஸ்டின் இருக்குது, நீ அந்த புது ஷூ வாங்கின? நான் வேணால் சொல்லட்டுமா? ஏன்னா லெதர் ஷூவில் ரத்தம் பட்டு அழிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவன் அங்கேருந்து ஓடும்போது மீகாமி கண்ணை காட்டுறா. அப்போ மெக்கேல அவனை அரெஸ்ட் பண்ணிடுறா. இப்போ டிஜேவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ டிஜே பெண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ மெக்கேல அந்த கொலகாரனோட பூட்ஸை அவன் வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் ஃப்ரானியோட டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே, இது ஏன் தப்பு தான், நான் அவளை காப்பாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலா, இது ஒன்றும் தப்பு கிடையாது, உனக்கு காலிங் வரத்துக்கு முன்னாடியே அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. அப்போவே எதுக்கு அந்த காலிங் அந்த பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறான். நீ கண்டுபிடிக்கலனா அந்த பாடி யாராலையும் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, நீ தான் அவங்க குடும்பத்துக்கு நியாயம் வாங்கி தந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிக்கிலா, அந்த செக்யூரிட்டி ஏற்கனவே நிறைய பேரை அரஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், நீ இந்த பாடியை கண்டுபிடிச்சி அவனை ஜெயிலில் தள்ளியிருக்க, இதனால் அவனால் இனிமேல் பாதிக்கப்பட போகிற நிறைய பேரை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ டிஜே, எதுக்காக இது என்ன செலக்ட் பண்ணிச்சு, எனக்கு எதுக்காக இந்த காலிங் வரணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ பென், அது எனக்கு தெரியும், நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டு போகிறான். அப்போ டிஜே மிக்கிலாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ பென் டிஜே கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கிலா கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ மெக்கிலா கிட்ட என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஆர்ஷாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே என் மேலே தான் தப்பு, நீ சொன்னது தான் கரெக்டு, நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க ஆஃபீஸர் மெக்கிலாவையும் ஜாடியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ மெக்கிலா கிட்ட, நீ கேஸை சால்வ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீ நிறைய கேஸை அனானிமஸ் டிப்ஸால் சால்வ் பண்ணுற, அது எந்த அளவுக்குன்னா நமக்கு மேலே இருக்க ஆஃபீஸர் அது எப்படி சால்வ் பண்ணிங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அனானிமஸ் டிப்னா வெளியே சொல்ல முடியாத ஆள்கிட்டேருந்து சீக்கிரட்டாக வந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்போ அவள் மிக்கிலா கிட்ட, நீ எப்படி இந்த கேஸை 2 மணி நேரத்துக்குள்ளே சால்வ் பண்ண அப்படின்னு கேட்குறா.
அவ திருப்பி அனானிமஸ் டிப் அப்படின்னு சொல்றா. அப்ப அவ ஜாக் கிட்ட இது உன்னோட கேஸ் புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறா. அவன் புரிஞ்சுது அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு புரியல, இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ல வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. இப்ப மிக்கேலாவும் ஜேடும் அங்கிருந்து போறாங்க. இப்ப பென்னும் டிஜேவும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப பென் அவன் கிட்ட உன் பொருள் எல்லாத்தையும் ஸ்கூல் ரொம்ப நாளா வச்சிருந்தது, அந்த பொருள்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதை திருப்பி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பென் ஒரு இடத்த காட்டுறான். டிஜேவோட பொருள்லாம் வச்சு அங்க அழகான ஒரு ஆர்ட் இருக்கு. அப்ப பென், இது பிராணி செஞ்சது தான், இதனால்தான் காலிங் உன்ன பிராணியை கண்டுபிடிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப டிஜே பக்கத்துல போய் அந்த போட்டோலாம் பாக்குறான். அதுல அவங்க அம்மா கூட இருந்த எல்லா போட்டோவும் இருக்கு. அப்ப டிஜே பென்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப பென்னை பார்த்து ஒரு பொண்ணு வரா, அவ பேர் சூசன். அப்ப அவ உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறா. அப்ப நீங்க என்ன பண்ற அப்படின்னு பென் கேக்கும்போது, நான் இங்க டீனா இருக்கேன், உன்னால நம்ப முடியுதா அப்படின்னு கேக்குறா. ஆ எனக்கு தெரியும், நீ நம்பர் தியரியிலேயே ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ தானே என்னை விட அதிகமாக படிப்ப. சரி நீ இங்கே என்ன பண்ணுற, நீ என்னை விட அதிகமாக படித்த, ஃபிசிக்ஸில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ பென், ஆக்சுவலாக நான் இன்னும் ஜாப் தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே உன்னோட சிவி இன்றைக்கி எனக்கு சென்ட் பண்ணு, டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் என்னோடய இமெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆலிவ் சர்ச் ஆஃப் த பிலீவர்ஸ் அந்த இடத்துக்கு வரா. அப்போ அந்த புக்கை எடுத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறா. அப்போ அவள் திருப்பி உன் ஜாக்கெட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் தேங்க்யூன்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு கை கொடுத்து என் பேர் மேக்ஸின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ், என் பேர் ஆலிவ் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஸ்டோன்னா, நீங்கள் பென் ஸ்டோன் ஒன்று பொண்ணான்னு கேட்குறா. ஆமாம், ஆனால் நான் அவன் கூட இருக்கிறது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு, ஒன்றும் கவலைப்படாத, வா உள்ளே போகலாம், ஆட்ரின் கொஞ்சம் நேரத்தில் பேச போகிறான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உள்ளே போகும்போது அந்த பொண்ணு, நீ எங்கே ட்ரெஸ் எடுக்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போ ஆலிவ், நீ எங்கே ஹேர்ஸ்டைல் பண்ணுறேன்னு சொன்னனா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள், கண்டிப்பாக நானும் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. இப்போ ராபர்ட் இருக்க இடத்த காட்டுறாங்க. இப்போ ராபர்ட்டை பார்க்குறதுக்காக பென் அங்கே வரான். அப்போ ராபர்ட் பென் கிட்டே, உனக்கு டிஎன்ஏ சீக்வன்சர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ பென், எனக்கு எப்படி இதை பற்றி தெரியும், நீ வேணா சாண்ட்வி கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். அவள் தான் 8 to 8 பற்றி ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அது எல்லாத்தையும் ரகசியமாக தான் பண்ணுறா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ராபர்ட், அது எதுவுமே ரகசியமாக இல்லை, நான் உங்களோட அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், மேஜரும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென், மேஜருக்கு எப்படி சாண்ட்வி கண்டுபிடிக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான். இப்போ மிக்கேல் அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அப்போ உள்ளே வரும்போது அவள் கீழே விழுந்து கிடந்த இடத்த பார்க்குறா. அப்போ அவளுக்கு அன்றைக்கி நடந்ததுலாம் தோணுது. இப்போ மிக்கேலா ஜீக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. இப்போ கேல் இருக்க இடம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ மிக்கேலா, இது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல, ஆனால் நீ எனக்கு வேணும் அப்படின்னு எழுதுறா. அப்போ மிக்கேலா இருக்க இடமும் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கேல், இது திருப்பி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ திருப்பி அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. அப்போ மிக்கேலா ஜீக்கை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ ஃப்ளைட் நார்மல் ஆகிடுச்சு. அப்போ மிக்கேலா ஜீக்கை கூப்பிடும்போது ஜீக் மிக்கேலாவை பார்க்குறான், ஆனால் அவனுக்கு எல்லாமே பிளராக தெரியுது. அப்போ கேல் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ மிக்கேலா அவரோட சீட் பெல்ட்டை கழட்ட ட்ரை பண்ணுறா. அப்போ மிக்கேலா ஜீக் கிட்ட, நான் இங்கே தான் இருக்க, உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜீக்கு மிக்கேலா கொஞ்சமாக தெரியுறா. அப்போ அவன் மிக்கேலா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ ஜீக்கை ஒரு பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அப்போ அவன் கேல், மிக்கேலா இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறான். அப்போ அங்கே வந்து டாக்டர்ஸ், எனக்கு டோஸ் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன், அப்படி பண்ணாதீங்க, எனக்கு காலிங் வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க ஊசி போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அவன் சாரி அப்படின்னு சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரிஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.